ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். நம்ம சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்லயே நம்ம சாம்பார் பொடி செஞ்சு சாம்பார் வைக்கும் போது மிகவும் சுவையாக இருக்கு, ஆரோக்கியமாகவும் இருக்கும். அந்த சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சாம்பார் பொடி செய்யறதுக்காக இப்ப கடாய அடுப்புல வச்சுட்டேன். கடலப்பருப்பு 25 கிராம் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா கலந்து விட்டு அந்த பருப்பு கடலப்பருப்பு வந்து பொன்னிறமா செவக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கிறோம். இப்ப நான் அந்த கடலப்பருப்பை கடாயில சேர்த்ததுக்கு இப்ப நான் வறுத்து எடுத்ததுக்கு பாருங்க எப்படி செவந்துருக்குது. முட்டை கலரும் இல்லை, இப்ப செவந்து வந்திருக்குது. இந்த சமயத்துல நம்ம பருப்பு எடுத்துக்கிறோம், ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கிறோம். நான் உளுந்து 15 கிராம் சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா பொன்னிறமா செவந்து வர வரைக்கும் அதையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா பொன்னிறமா செவந்துருச்சு, அதை நான் இப்ப எடுத்துக்கிறேன். நான் வெந்தயம் 10 கிராம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொன்னிறமா செவக்கணும். அடுப்பு சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்துட்டு வெந்தயம் இப்ப பொன்னிறமா செவந்துருச்சு, நம்ம அதையும் எடுத்துக்கிறேன். மல்லி 50 கிராம் சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்லா சிம்மிலேயே வச்சு மல்லி நல்லா செவந்து வர வரைக்கும் வறுக்கணும். மல்லி இந்த அளவுக்கு செவந்துடும், கொஞ்சம் பச்சையா எடுத்தா குழம்பு பச்சை வாசம் அடிச்ச மாதிரி இருக்கு. அதனால மல்லி ஒன்னா இப்படி இந்த அளவுக்கு செவந்துடணும், நல்லா பாத்துக்குங்க. நான் சீரகம் 15 கிராம் எடுத்திருக்கிறேன். நம்ம அடுப்பு சிம்மிலேயே வச்சு நல்லா பொறுமையா வறுத்து எடுக்கணும். நல்ல மணம் வரும், நம்ம அந்த சமயத்துல எடுத்து நம்ம இந்த வறுத்து வச்ச பொருளோட ஒன்னா சேர்த்துக்கிறோம். மிளகு 15 கிராம் போட்டிருக்கிறேன். மிளகு நல்லா வெடிச்சு வரும். நல்லா சிம்மிலேயே வச்சு ஓரளவு படக்கு படக்கு சட்டம் கேட்கும், நம்ம அந்த சமயத்துல நம்ம எடுத்துக்குவோம். கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் சேர்ந்தா தான் சாம்பாருக்கு நல்ல மணமா இருக்கு. நான் பெருங்காயம் 15 கிராம் சேர்த்துருக்கிறேன். சீரகம் 15 கிராம், பெருங்காயம் 15 கிராம். நான் இப்ப பெருங்காயம் 15 கிராம் எடுத்திருக்கிறேன். அந்த பெருங்காயம் நம்ம போட்டதை விட உப்பு வெள்ளை கலர்ல ஆகு. அப்ப நீங்க அமுக்கி பாத்தீங்கன்னா அமுங்கு, ஆனா அந்த சமயத்துல நீங்க எடுத்துருங்க, ஆற வச்சா நல்லா பொறுமொறுன்னு ஆயிரு, பொடி ஆயிரு. நீங்க அப்ப இந்த சமயத்துல வந்து எடுத்துருங்க, நல்லா உப்பு வரும்போதே எடுத்துருங்க பெருங்காயத்தை, அப்பதான் நல்லா மணமா இருக்கும். நான் மிளகாய் 100 கிராம் எடுத்திருக்கிறேன். அந்த 100 கிராம் மிளகாய் நான் 2 டைம் போட்டு வறுத்துக்கிறேன். மிளகாய் வறுவட்டுருக்குங்கிற கருத்தம் வந்து மிளகாய் நம்ம போடும் போது 10 மாதிரி இருக்கு. நம்ம போட்டதை விட நல்லா உப்பி வரும், மிளகாய் லேசா கலரும் மாறி வரும். நீங்க அந்த சமயத்துல வந்து எடுத்துக்குங்க. நீங்க எடுத்துட்டு அமைக்கி பாத்தீங்கன்னா நமத்து மாதிரி தான் இருக்கு, பயப்படாதீங்க. நீங்க ஆற வச்சு அமுத்துனீங்கன்னா நல்லா சொட சொடன்னு உடையும். அந்த சமயத்துல வந்து நீங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்து நீங்க பொடி செஞ்சுக்கலாம். இதோ நான் வறுத்து வச்ச பொருள் எல்லாம் ஆறி இருக்குங்க.
நான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நான் பொடி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் பொடி அரைச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளவு நைஸாக இருக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. கம கமன்னு வீடே மணக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவு வந்து 100 கிராம்க்கு உண்டான அளவு தான் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு அதிகமாக மிளகாய் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம போட்ட பொருள்கள் எல்லாம் சேர்த்திங்க. நான் அந்த கிராம் கணக்கில் சொல்லியிருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதே மாதிரி எச்சு பண்ணுறா அப்படின்னா பண்ணிக்க. இன்னும் 50 கிராம் செய்கிற அப்படின்னாலும் நீங்கள் கம்மி பண்ணி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடி எனக்கு 2 மாதத்துக்கு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் பொடியை வச்சு கல்யாண வீட்டு சாம்பார் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? இதோ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள்.